அன்றைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மிளகா கிடையாது. மிளகா இல்லாம அன்னைக்கு முழுக்க நம்ம பயன்படுத்துறது மிளகு மட்டும்தான். காரம் என்றால் மிளகு. காய்கறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காய்களை மிளகோடு துவட்டி கொடுக்கறதுக்கு தான் காய்கறி. கறினா மிளகுன்னு அர்த்தம். காயையும் மிளகையும் சேர்த்து கொடுத்தாங்க. புலால் உணவை ஊன் சோறு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஊனையும் சாப்பிட்ருக்கோம் ஊன் சோறு அப்படின்னு சொல்லி அதை தான் சாப்பிட்டோம். முகலாய பேரரசுகள் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் நிறைய மணமூட்டிகளை பயன்படுத்தினாங்க. அதனால பிரியாணிங்கிற வடிவம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஊன் சோறு. அந்த சங்க இலக்கிய காலத்திலிருந்து அத்தனை பேரும் சாப்பிட்ட உணவு தான். ஆனா இன்றைக்கு நம்ம அந்த மிளகாயிலிருந்து மிளகுக்கு, மிளகுலிருந்து மிளகாய்க்கு மாறணும். எதையெல்லாம் இழந்தோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மிளகு வெறும் காரம் மட்டும் தராது. மிளகை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அந்த மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் பைப்பரடின்கிற ரெண்டு சத்து ஒவ்வாமை நோய்க்கு முதல் மருந்து. இறைப்பு நோயோ ஒவ்வாமை நோயோ தும்மலோ மூக்கடைப்போ சைனசைட்டிஸோ ஆஸ்துமாவோ தினம் தினம் மிளகு மட்டும் இருந்தால் போதும். பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் அருந்தலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை முறிக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பொங்கல்ல மிளகு போட்டுதாலும் அதை எடுத்து பொறுக்கி வச்சுட்டு அது வேண்டாம். முன்னாடி சின்ன பிள்ளைகள் தான் பண்ணிச்சு, அன்னைக்கு பார்க்குற ஒரு பெரியவரே எடுத்து பொறுக்கி வைக்கார். வேணாம், மிளகு எல்லாம் தான் உள்ள சத்து வந்துருச்சே. அப்புறம் சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன், அது கருப்பா இருக்குல்ல. மிகப்பெரிய அவமானம் நண்பர்களே, கருப்பை அழுக்கு என்று மிக மிக ஒரு கொடிய நச்சை நம் சமூகத்தில் விதைச்சிருக்காங்க. நம்ம குழந்தைகள்கிட்ட இன்னைக்கும் விளம்பரங்களில் காட்டுறான், பூச்சி ஏதா இருக்கு, பூரா வேர்ம்ஸ், பூரா அழுக்கு. உடனே அந்த புள்ள கருப்பா இருந்தாலும் அழுக்குன்னு சொல்லி கருவேப்பிலையை தொடறதில்லை, மிளகை தொடறதில்லை. எது வெள்ளையாக இருக்கிறதோ அதுதான் விஷம். எந்த பொருள் வெள்ளையா இருக்கோ, வெள்ள பால் விஷம், வெள்ள அரிசி விஷம், வெள்ள சர்க்கரை விஷம், வெள்ள பிராய்லர் கோழி விஷம், வெள்ள உப்பு விஷம், வெள்ள மைதா விஷம்.